என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே, நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. யூத புத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். யூத புத்திர ராஜசிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். சந்திக்க திருவசனத்தை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை துதிக்கிறேன். இந்த ஜெபங்களுக்காக நன்றி. பெங்களூரில் செயின்ட் மார்க்ஸ் கத்தீட்ரல் 3 நாட்கள் கூட்டங்கள் இருந்தன. அதைத் தொடர்ந்து வெள்ளூரில் உள்ள சென்ட்ரல் சர்ச் மத்திய ஆலயத்திலே 3 நாட்கள் கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். அநேக ஜீவியங்களை தொட்டார். செயின்ட் மார்க்ஸ் கத்தீட்ரலில் செவ்வாய் முதல் வியாழன் வாரத்து நாட்கள் ஆனாலும் கூட அந்த ஆலயம் நிரம்பி வழியத்தக்கதாக மக்களை கொண்டு வந்தார். கத்தீட்ரலில் கூட்டங்கள் இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்கள் நடத்தினதே கிடையாது. முதல் தடவையாக இப்போது வைத்திருந்தார்கள். அநேக வந்தார்கள், ஆசீர்வாதம் பெற்றார்கள், தொடப்பட்டார்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம். அதோடு கூட என்னுடைய தொண்டையையும் ஆண்டவர் காத்துக்கொண்டார், நல்ல சுகத்தையும் காத்துக்கொண்டார். ஜெபங்களுக்காக நன்றி. இப்பொழுது 1-2 ஜெப குறிப்புகளை உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். உங்களில் அநேகர் ஏற்கனவே சத்திய வசன வானொலி செய்திகளை வானொலியிலே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அது அக்டோபர் முழுவதும் என்னுடைய செய்திகள் வந்தன. இப்பொழுது சாஸ்திரியாரவர்களுடைய செய்திகள், மறுபடியும் டிசம்பர்ல 17 கிறிஸ்துமஸ் செய்திகள், அதைத் தொடர்ந்து புது வருட செய்திகள் வரும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது 6:40 41 சாயங்காலத்துல அதே செய்தி சிலான் ரேடியோ சிலான்ல இருந்து 6:30 வருகிறது. ஜனவரியிலிருந்து அதை 7 முன்னால் இருந்த அந்த சமயத்திற்கு மாற்றுவதற்கு தீர்மானித்திருக்கிறார்கள். அதனால அந்த ரேடியோ ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னும் நம்முடைய வேத பாடம் கர்த்தருக்கு சித்தமானபடி தொடர்ந்து நடக்கும். நான் இங்கே வெளியே போகல வருகிற நாட்களிலே. ஆகினாலே ஒவ்வொரு வாரமும் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை படித்து வருவோம். நான் இல்லாத சமயத்திலே உதவி செய்த, வசனத்தை கற்றுக் கொடுத்த அருமை ஆயர் சாமியல் பிரபாகர் அவர்களுக்கும் சகோதரர் அகஸ்டின் ஆசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அநேகர்கள் வந்தீர்கள் என்று கேள்விப்பட்டேன். மகிழ்ச்சிக்குரிய காரியம். தெரிவித்துக் கொண்டீர்கள். அந்த ஊழியத்திலே தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு இருக்கிறது. அதற்காகவும் நன்றி. வாரம் வாரம் வேத ஆராய்ச்சி நடத்துகிறீர்கள். அங்க கேள்வி கேட்பாங்களா உங்களை சொல்லி ஒருத்தர் கேட்டேன். என்ன சொல்றது? நான் சொன்னேன், அவங்கெல்லாம் அப்படியே சீஷரெல்லாம் உட்கார்ந்து கற்றுக்கொள்வார்கள். வெளியே ஆயத்திலிருந்து ஒண்ணு கூட சொல்ல மாட்டாங்க. காகிதத்தை எடுத்து எழுதுறதும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்படித்தானே? கேள்விகள் இருந்தா எழுதித்தானுங்க. நிச்சயமா அந்த கேள்விகளுக்கும் பதில் கொடுப்போம். வெளிப்படுத்தின விசேஷத்துல கேள்விகள் இருக்கத்தானே செய்யும். ஆகினாலே எழுதுறதுக்கு தயங்க வேண்டாம், கேட்கறதுக்கு தயங்க வேண்டாம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4 எடுத்துக்கொள்வோம். மறுபடியும் அந்த அதிகாரத்திலே நாம் பார்க்க வேண்டிய சில சத்தியங்கள் உண்டு. ஆகினாலேதான் மறுபடியும் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 மாறி மாறி வாசிப்போம். 1-6 வரைக்கும் சிங்காசனத்தை பற்றி வெளிப்படுத்தின விசேஷத்திலே அடிக்கடி சொல்லப்படுகிறது என்று பார்த்தோம் இல்லையா? அந்த சிங்காசனத்தை பற்றி தான் 4 பார்க்கிறோம். சிங்காசனம் தான் இதன் முக்கிய கருத்து, முக்கிய பொருள். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன், பிறகு நீங்கள் வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறிவான். இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதத்தை போல் தோன்றிச்சு. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன.
நான்கு சிங்காசனம் கொண்டனர். 24 மூத்தவர்கள் வெண்மஸ்திரத்திற்கு தங்கள் சிறசுகளை பொன்மொழி சொல்லி அந்த சிங்காசனத்திற்கு உட்கார்ந்திருக்க கண்டனர். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவியாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பழங்கப்பட கண்ணாடி கண்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசன சுற்றிலும் 4 ஜீவர்கள் இருந்தன. அவர்கள் மூன்றுக்கும் மூன்று கண்களாக கண்டிருந்தன. அல்லது உழைப்பிற்கு அல்லது உண்மையான வாழ்க்கைக்கு
சன்மானமாக கொடுக்கப்பட்டது. கவுல் என்ன சொன்னார்? எனக்காக நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது என்று சொன்னார். பொன்னாலான கிரீடம் என்ற மூப்பர்களுக்கு தேவதூதர்களுக்கே சன்மானம் இல்லை. வேதத்திலே தேவதூதர்கள் சன்மானம் பெற்றால் என்று நான் பார்க்கவில்லை. ஆக இந்த மூன்று காரணங்களை வைத்து இது தேவதூதர்கள் அல்ல என்று நான் முடிவு பண்ணி விடலாம். அப்படியானால் 24 மூப்பர்கள் யார்? பல வியாக்கியானங்கள் தரப்படுகின்றன. அதில் பொருத்தமான வியாக்கியானம் நாம் பழைய ஏற்பாட்டிலே 12 புதிய ஏற்பாட்டிலே 12 என்று எடுத்துக்கொள்கிறோமே, அந்த 12 யாரை குறிக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே 12 கோத்திரங்கள், புதிய ஏற்பாட்டிலே 12 அப்போஸ்தலர்கள். அப்படியானால் மீட்கப்பட்டவர்கள், பழைய ஏற்பாட்டிலே மீட்கப்பட்டவர்கள், புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையின் கீழ் மீட்கப்பட்டவர்கள், மீட்பின் மக்களுக்கு பிரதிநிதிகளாக இவர்கள் இருக்கிறார்கள். ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் காட்ஸ் ரிடீம்ட் பீப்புள் போத் இன் தி ஓல்ட் டெஸ்டமென்ட் அண்ட் இன் தி நியூ டெஸ்டமென்ட். அது சரியான விளக்கமாய் தென்படுகிறது இல்லையா? மீட்கப்பட்டவர்களின் பிரதிநிதிகள், அவர்களுக்கு தானே சிங்காசனம், அவர்களுக்கு தானே பொன்முடி. அப்படி மீட்கப்பட்டவர்களாக, வெண்வஸ்திரம் தரித்தவர்களாக இந்த மூப்பர்கள் இருக்கிறார்கள். பிறகு இன்னும் என்ன பார்க்கிறோம்? அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 6வது வசனம், அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருந்தன. இந்த ஜீவன்கள் யார்? அவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன. இந்த ஜீவன்கள் கடவுளுக்கு நெருக்கமான ஒரு நிலையில இருக்கிறார், அவருக்கு அடுத்தபடியாக இருக்கிறார். மூப்பர்கள் எல்லாம் பின்னாலுதான், நெருங்கி இருப்பது அவருக்கு அடுத்தபடியாக இருப்பது இந்த ஜீவன்கள். ஜீவன்கள் கண்கள் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறவராக இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜீவன்கள் யாருக்கு அடையாளமாக இருக்கிறார்கள்? நாம் ஆதியாகமத்தை எடுத்து பார்ப்போம். ஆதியாகம நூலிலே 9வது அதிகாரத்திலே படைப்போடு தேவன் பண்ணின ஒரு உடன்படிக்கை குறிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 8வது வசனம் முதல் பார்ப்போம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். தேவன் நோவாவையும் அவன் மாறுதையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் சந்ததியோடும் உங்களோட வேலையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாகப் போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம், பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். பழைய பார்த்து அநேக உடன்படிக்கைகளை பார்க்கிறோம். ஆபிரகாமோடு உள்ள உடன்படிக்கை, நோவாவோடு உள்ள உடன்படிக்கை சொல்லப்படுகிறது. உடன்படிக்கைகளிலே முதல் ஏற்படுத்தின உடன்படிக்கைகளிலே இது ஒன்று. நோவாவோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையிலே நோவாவின் சந்ததியார், நோவாவின் சந்ததியார் என்று சொல்லும்போது எல்லா மனிதரும் அடங்கியிருக்கிறார்கள். எல்லா மனிதரோடும் உடன்படிக்கை. பிறகு சகல ஜீவ ஜந்துக்களோடு, ஜீவ ஜந்துக்கள் எதை? பறவைகள். இவ்வாறு என்ன சொல்லப்படுகிறது? ஜீவன் என்று சொல்லப்படுகிற அந்த ஜீவன்களிலே 7வது வசனம் வெளிப்படுத்தும் சேஷம் 4வது அதிகாரத்தையும் ஆதியாகமம் 9வது அதிகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறீர்களானால், 4வது ஜீவன் பறக்கிற கழுகுக்கு ஒப்பாய் இருந்தது. அப்போ பறவைகளின் பிரதிநிதியாக, பறவைகளிலே முதன்மையானதாக கழுகு இங்கே கூறப்படுகிறது. இங்கே என்ன சொல்லியிருக்கார்? பறவைகளோடு உடன்படிக்கிறது. பிறகு நாட்டு மிருகங்களோடு உடன்படிக்கிறது. நாட்டு மிருகம் இங்கே எந்த மிருகம் நாட்டு மிருகத்தை குறிக்கிறது? எந்த ஜீவன் நாட்டு மிருகத்தை குறிக்கிறது? காலையில் பார்க்கலாம். எது? காளை. காளை 2வது ஜீவன், காளை நாட்டு மிருகத்தை குறிக்கிறது. பிறகு காட்டு மிருகங்கள், அது சிங்கம். 1வது ஜீவன் சிங்கம், காட்டு மிருகத்தை குறிக்கிறது. அப்போ மனிதனோடும் மனுஷ முகம், 3வது ஜீவன் மனுஷ முகம், மனிதனோடும் வடக்கின் எல்லா ஜீவ ஜந்துக்களோடும் தேவன் உடன்படிக்கை பண்ணினார் என்று ஆதியாகமம் 9:10 பார்க்கிறோம். இங்கே அப்போ இந்த ஜீவன்கள் எதற்கு அடையாளமாக இருக்கின்றன? படைப்புக்கு அடையாளமாக இருக்கின்றன. அவருடைய சிங்காசனத்தை சுற்றி படைப்பின் பிரதிநிதிகள், அதுதான் 4 ஜீவன்கள். தேவதூதர்கள் படைப்பின் பிரதிநிதிகளாக, மீட்பின் பிரதிநிதிகள் 24 மூப்பர்கள், படைப்பின் பிரதிநிதிகள் இந்த 4 ஜீவ ஜந்துக்கள்.
படுக்கையிலே அவருடைய சிங்காசனத்திலே படைப்புக்கும் அங்கே இடம் இருந்தது. இது வேதத்தின் போட்டை இல்லையா, படைத்ததை நல்லது என்று அவர் சொன்னார். ஆதிவாரத்திலே முதல் ரெண்டு வசனங்களிலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் படைத்த உடனே அது நல்லது என்று கூறுகிறார். பிறகு ரோமன் எழுத நிருபம் எட்டாவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம், படைப்பு என்ன ஆயிற்று, நல்லதாயிருந்த படைப்பு என்ன ஆயிற்று. ரோமர் 8:21-22 யாராவது சத்தமா வாசிங்க. சரி, சிருஷ்டிப்பை பற்றி படைப்பை பற்றி அவர் சொன்ன சத்தியங்கள் என்ன, 21 வசனத்துல அது கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது, சுய இஷ்டத்தினால் அல்ல. அந்த வசனத்தின் பொருள் என்ன, படைப்பு பாவம் செய்யவில்லை, பாவம் செய்தது மனிதன். மனிதனுடைய பாவத்தினாலே படைப்பு பாதிக்கப்பட்டது. இதை நாம் ஆதிகாரமும் 3 அதிகாரத்தில் பார்க்கிறோம் இல்லையா, முள் குறுக்கு எல்லாம் விளைய ஆரம்பித்தது. மிருகங்கள் விலங்குகள் வகைத்தன்மை உள்ளவையாக மாறின, படைப்பு முழுவதும் மாறிச்சு. எப்படி, மனிதனுடைய பாவத்தினால. அது சுயேட்சையாக படைப்பு பாவத்தை தெரிந்து கொள்ளவில்லை, மனிதன் பாவம் செய்தான், படைப்பு பாதிக்கப்பட்டது. ஆயினால்தான் இங்கே கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். படைப்பு மாயைக்கு கீழ்ப்படுத்தப்பட்டது. பிறகு 22 வசனம், நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சிருஷ்டிப்பு படைப்பு வேதனைப்படுகிறது, அது ஆண்டவரை நோக்கி தூக்கல் இடுகிறது என்று கூட சொல்லலாம். வேதனைப்படுகிறது படைப்பினாலே, படைப்பு தன்னாலே மாயைக்கு கீழாகிறது, வேதனைக்கு கீழாகிறது. மனிதனுடைய பாவத்தினாலே வேதனைக்கு கீழாகி அது தேவனை நோக்கி தன்னுடைய வேதனை பெருகிக்கிறது, பிரசவ வேதனைப்படுகிறது, வேகமாய் தவிக்கிறது, தவிக்கிறது என்கிற சொல்லை பார்க்கும். அப்போ தேவன் என்ன செய்கிறார், 23 வசனம், அதுவும் இல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர வீட்பாய புத்திரஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். படைப்பு தவிக்கிறது, மனிதன் தவிக்கிறான். மீட்பு வரும்போது என்ன நடக்கிறது, 20 வசனம், அதேனென்றால் சிருஷ்டியானது அறிவிற்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. அப்போ படைப்புக்கும் மீட்பு உண்டு, படைப்புக்கும் மீட்பு உண்டு. படைப்பு விடுதலையாக்கப்படும், சிருஷ்டிப்பு விடுதலையாக்கப்படும், அது சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். இது வேதத்தின் போதனை, படைப்பு நல்லது, படைப்பு பாவத்தின் விளைவுகளுக்கு கீழ்பட்டது, தவிக்கிறது. பிறகு படைப்பு விடுதலையாக்கப்படும், அது மீட்கப்படும். கடைசியிலே படைப்பும் மகிமையிலே பங்கு பெறும். அதைத்தான் இங்க பாருங்க, சிங்காசனத்தை சுற்றி படைப்பின் பிரதிநிதிகளுக்கும் பங்கு உண்டு. ஆகினாலேதான் அவர் பண்ணின உடன்படிக்கை மனிதனோடும் உடன்படிக்கை, படைப்போடும் உடன்படிக்கை. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. நமக்கு படைப்பை பற்றி ஒரு பொறுப்பு உண்டு. என்ன பொறுப்பு, படைப்பு மீட்கப்படும், படைப்பை நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையை காத்துக்கொள்ள வேண்டியதும் நம்முடைய பொறுப்பு. கிறிஸ்தவ விசுவாசிகள் சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றிய ஒரு உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். என்ன உக்கிரானத்துவம், அதை காத்துக்கொள்ள வேண்டும். மற்றவர்கள் ஒருவேளை சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றி அவர்கள் எந்த விதமான அக்கறை இல்லாதபடி மரங்களை வெட்டுவதும் அழிப்பதும் செய்யலாம். ஆனால் விசுவாசிகளுக்கு தங்களுடைய சுற்றுப்புறத்தை பற்றி, படைப்பை பற்றி ஒரு பொறுப்பு உண்டு. மிருகங்களை எடுத்துக்கொள்வோம், வேதத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் மிருகங்களின் மேலே கொடூரமான வன்முறையை செலுத்துவது கூடாது என்று இருக்கிறது, நீதிமொழிகளிலே கூட இருக்கிறது. அப்போ மிருகங்களை நடத்துவது படைப்பை பற்றிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது. இது வேதத்தின் போன, இதை நாம் போதிப்பதில்லை, இதை மறந்து விடுகிறோம். நாம் கற்றுத்தர வேண்டிய ஒரு சத்தியம் இது. ஏனென்று சொன்னால் கிராமத்திலேயே விசுவாசிகளுக்கு இதை கற்றுத்தர வேண்டும். உங்களை சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைத்துக் கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். சும்மா கண்டுபிடி மரத்தை வெட்டி போட்டக்கூடாது. மிருகங்களை
உங்களுடைய ஆடு மாடுகளை சரியானபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் வசனத்தில் இருக்கிறது. தேவன் படைப்பு பற்றிய அக்கறை உள்ளவராக இருக்கிறார். இதுல ஒரு வித்தியாசம் பாருங்க, இந்து மார்க்கத்திற்கும் நம்முடைய சத்தியத்திற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்ன, இந்து மார்க்கத்துல படைப்பை வணங்குவார்கள், ஆனால் படைப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், படைப்பிற்கு உக்ரானத்துவம் உண்டு என்கிற சத்தியம் இல்லை. ஆகினாலதான் அந்த மாட்டை ஒரு பக்கத்துல கும்பிடுவாங்க, பிறகு அதே மாட்டை வதைப்பாங்க இல்லையா, கண்டுக்குட்டியை கொன்று அந்த தோலுக்குள்ள வைக்க அதை புகுத்து அதை கொண்டு வந்து மாட்டுக்கிட்ட காட்டி பாலை கறந்து எவ்வளவு தொடுமை இல்லையா. ஏன் தெரியுமா இந்த சூழ்நிலை இந்து மார்க்கத்துல? அது மட்டுமல்ல, மிருகங்களை பற்றி என்னவெல்லாமோ சொல்லிவிட்டு மிருகத்துக்குள்ளேயும் தெய்வத்தன்மை இருக்கிறது என்றெல்லாம் போதிக்கிறது இந்து மார்க்கம். ஆனால் அந்த மிருகங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், சுற்றுப்புற சூழ்நிலையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற போதனை அங்கே இல்லை, இங்கே இருக்கிறது. ஏனென்றால் படைத்தவர் படைப்பை பற்றி அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷத்திலே பார்க்கிறோம். சிங்காசனத்தை சுற்றி படைப்பின் பிரதிநிதிகள், அப்போ வீட்டின் பிரதிநிதிகள், படைப்பின் பிரதிநிதிகள் அவரை துதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை. சுற்றி சிங்காசனத்தை சுற்றி இருந்ததுல வீட்டின் பிரதிநிதிகள், படைப்பின் பிரதிநிதிகள். பிறகு சிங்காசனத்திற்கு முன், சிங்காசனத்தில் சிங்காசனத்தை சுற்றி சிங்காசனத்திற்கு முன் ஆறாவது வசனம், சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது. இது எதை காட்டுகிறது? பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். அப்படியானால் இது உண்மையான கடல் அல்ல, தண்ணீர் நிறைந்த கடல் அல்ல, கண்ணாடி கடல், பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல். இது கடவுள் பிரிக்கப்பட்டவர், கடவுள் பிரிக்கப்பட்டவர், அவர் பரிசுத்தமானவர், படைப்புக்கும் மீட்கப்பட்ட மக்களுக்கும் மேலானவர் என்பதை குறிக்கிற ஒரு சத்தியம். சிங்காசனத்திற்கு முன்பாக பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் இருந்தது என்று சொன்னால் தேவன் பிரித்தெடுக்கப்பட்டவர், அவர் மனிதனோடு படைப்போடு மீட்கப்பட்ட மக்களோடு ஒன்றாகி போய்விடவில்லை, தேவதூதர்கள் ஒன்றாக போய்விடவில்லை. அந்த கடல் விரிவை காட்டுகிறது, கடல் எப்பொழுதுமே பிரிவை காட்டுகிற ஒரு சின்னமாக பார்க்கலாம். இங்கே பளிங்கு கடல் அவரை பரிசுத்தமானவராக, உயர்த்தப்பட்டவராக, உரித்தெடுக்கப்பட்டவராக வெளிப்படுத்துகிறது. God is separate, தனித்தன்மை உள்ளவர், ஒப்பற்றவர், அவரை மற்றவர்களோடு மற்றதோடு நாம் ஒன்றாக்கிவிட முடியாது. அந்த சத்தியம் இதிலிருந்து வெளிப்படுகிறது. பிறகு சிங்காசனத்தை சுற்றி பார்த்தோம், சிங்காசனத்தின் முன்பாக பார்த்தோம், சிங்காசனத்தில் இருந்து, சிங்காசனத்தில் இருந்து ஐந்தாவது வசனம், சிங்காசனத்தில் இருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் புறப்பட்டன. இது எதை காட்டுகிறது? மின்னல்கள் இடி முழக்கங்கள் வல்லமையை காட்டுகின்றன, அதே சமயத்தில் நியாய தீர்ப்பை காட்டுகின்றன. நியாய தீர்க்கிறவர் யார்? சிங்காசனத்தினை வீற்றிருக்கிற தேவன். அவரிடத்தில் இருந்துதான் நியாய தீர்ப்பு வருகிறது. பின்னாலே நாம் பார்க்க போகிற நியாய தீர்ப்புகள் ஆறாவது அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். உபத்திரவங்கள், நியாய தீர்ப்புகள் இவையெல்லாம் எங்கே இருந்து வருகின்றன? சிங்காசனத்திலிருந்து வருகின்றன, தேவனிடத்திலிருந்து வருகின்றன. அது ஒரு முக்கியமான சத்தியம். அப்படியானால் அவற்றுக்கு பின்னாலே பரம தகப்பனாகிய தேவன் இருக்கிறார், ஈட்டின் தேவன், கிருபையின் தேவன் இருக்கிறார். அதே சமயத்தில் நீதியின் தேவன், பரிசுத்தத்தின் தேவன், அவரிடமிருந்து வருகின்ற நியாய தீர்ப்புகள் என்பதை அந்த ஐந்தாவது வசனம் எடுத்து காட்டுகிறது. முன்னால் இருந்த இன்னொன்று, அவருக்கு முன்னால் என்று சொன்னாலே அதே ஐந்தாவது வசனத்திலே தேவனுடைய ஏழு ஆவிகளாகிய ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. ஏழு ஆவிகள் என்று சொல்லும்போது ஏற்கனவே நாம் படித்திருக்கிறோம் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர். ஏழு ஆவிகள் அல்ல, ஏழு எதை காட்டுகிறது? முழுமையை காட்டுகிறது, பரிபூர்ணத்தை காட்டுகிறது. முழுமை பெற்ற, பரிபூர்ணமுள்ள, குறையற்ற, பழுதற்ற பரிசுத்த ஆவியானவர் அவர் இங்கே கடவுளுக்கு முன்பாக இருக்கிறார். இது ஏன் இங்கே சொல்லப்படுகிறது? அடுத்த அதிகாரத்தில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சொல்லப்படுகிறார். அப்போ அந்த சிங்காசனம் என்று சொல்லும்பொழுது பிதாவாகிய தேவனும் இருந்தார், பரிசுத்தாவியாகிய தேவனும் இருந்தார், மாறனாகிய தேவனும் இருந்தார். ஒருவர் கேட்டார் சமீபத்தில், மோட்சத்தில் யாரை பார்ப்போம்? ஏசுவாமியை தான் பார்ப்போம்,
அப்போ பிதா எங்க போயிட்டாரு, பரிசுத்தாவை எங்க போயிட்டாரு? அப்போ இந்த திருத்து வந்ததே கிடையாது, எல்லாம் ஒருவர் தான். ஏசு மாத்திரம், ஏசு ஒருவர் தான். சேவான் யாரை பார்த்தார்? மனுஷகுமாரனை பார்த்தார், ஏசுவை பார்த்தார். அப்போ பிதா அங்கே போயிட்டார். பரலோகத்தில் மூணு நாற்காலி போட்டு பிதாவுக்கு ஒரு நாற்காலி, குமாரனுக்கு ஒரு நாற்காலி, பரிசுத்தாவுக்கு ஒரு நாற்காலி இருக்குமா? அதெல்லாம் கிடையாது, ஏசு தான் அங்கே இருப்பார். இது அவர்களுடைய போதனை. யாரு? ஏசு மாத்திரம் கூட்டுத்தாரு போதனை. அதை கேட்டீங்கன்னா எப்படி பதில் சொல்லுவோம்? தெளிவா இருக்குது. சிங்காசனத்தை பற்றி சொல்லும் பொழுது நாலாம் ஐந்தாம் அதிகாரங்களிலே மாறன் இருந்தார், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அங்கே இருந்தார். இதாவது பசுத்தாவியானவர் இருந்தார். மூணு நாற்காலி போட்டுட்டு இருக்கல, ஒருவர் தான். என்ன சொல்லப்படுகிறாங்க? சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருந்தார். இரண்டாவது வசனம், ஒருவர் வீற்றிருந்தார். அந்த ஒருவர் திரியேக தேவன். அவர் மூன்று ஆளுத்துவம் உள்ளவராக, திடவாக, மாறனாக, ஆவியாக இருந்தார். மூன்று நாற்காலியில் திரிமூர்த்தினா மூணு நாற்காலி தேவை இல்லையா? நம்ம திரிமூர்த்திகளை வணங்கலையே, மூணு கடவுளை வணங்கலையே, ஒரே தேவன், மூன்று ஆளுத்துவம் உள்ளவர். ஆகினால ஆவியானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான, அஞ்சாதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஒரு சிங்காசனத்துல வீற்றிருந்தார்னு சொல்லப்படும். சிங்காசனத்துல வீற்றிருந்தவர் திடவானவர், ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே இருந்தார், ஆவியானவரும் அங்கே இருந்தார். ஏன் அப்படி சொல்லப்படுகிறது? மூணு நாற்காலி இல்லை, ஒரே நாற்காலி தான், ஒரே சிங்காசனம். அந்த ஒரு ஆள், ஒரு தேவனில மூன்று ஆழத்துவம் உள்ள திரியேக தேவன். அதுதான் திருத்துவத்தின் சோதனை, வேதம் கற்றுத்தரும் சோதனை. அப்போ ஸ்தேவான் பார்த்தபோது மனுஷகுமாரனை பார்க்கிறேன் சொன்னாரு, ஏன் பிதாவை பார்க்கிறேன் சொல்லல? நல்ல கேள்விதான். தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிற, வலது பாசத்தில் நின்று கொண்டிருந்த என்று சொல்லுகிறான். இயேசுவை பார்த்தேன், மனுஷமான பார்த்தேன் சொல்லலாமே, ஏன் வலது பார்த்ததுல இருந்து சொல்ல வேண்டும்? எடுத்து பார்த்தோம் அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரம். இதையே நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் நம்ம குழப்புவாங்க. அந்த இயேசு மாத்திர ஆட்கள் நம்மை குழப்புவாருங்க. இதையெல்லாம் சொல்லி அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்தி ஐந்தாவது வசனம், ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். திருத்துவம் இல்லையானால் இயேசு மாத்திரம்தான் என்றால் ஸ்தேவான் என்ன சொல்லியிருக்கலாம்? அதோ இயேசு அங்கே இருக்கிறார், மனுஷகுமாரன் அங்கே நிற்கிறார் என்று சொல்லியிருக்கலாம் இல்லையா? தேவனுடைய வலது பார்சம் என்று ஏன் சொல்ல வேண்டும்? தேவனுடைய மகிமையை காண்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அது திருத்துவத்தை காட்டுகிறது. அவர்கள் சொல்லுகிற அந்த வசனத்திலேயே திருத்துவத்தை பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை காண்கிறேன். தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசு வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அவருக்கு ஒரு தனி நாற்காலி என்று இல்லை, வீற்றிருக்கிறதா தேவன். அவருக்கு வலது பாரசத்தில் வலது பக்கம் என்று சொல்லும்பொழுது அது தேவனுக்கு இடது பக்கம் வலது பக்கம் என்பதல்ல, மகிமையான ஒரு நிலையில, கனமான ஒரு நிலையில குமாரன் இருக்கிறார், பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். அப்ப மூன்று நாற்காலிகள் அல்ல, ஒரே சிங்காசனம். ஆனா மூன்று ஆட்களும் அங்கே இருக்கிறார்கள், பிதாவோடு அவர்கள் காணப்படுகிறார்கள். இதைத்தான் அவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்ல வேண்டும். அவர்கள் நம்மோடு தர்க்கத்திற்கு வந்தா சரி. பிறகு இந்த நான்கு ஜீவன்கள் என்ன செய்தன? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர், அதாவது அவருக்கு காலம் இல்லை, எப்போதும் நித்தியமாக இருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவர், பரிசுத்தர் என்கிற சொல் படைப்பு. பரிசுத்தத்தை பற்றி சொல்லும்பொழுது படைப்புக்கு சன்மார்க்க வழிகள் இல்லை, அறநெறி அடிப்படையில் கடவுளை அறியவில்லை. பரிசுத்தர் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? பரிசுத்தர் என்கிற சொல்லுக்கு நாம் என்ன யோசிக்கிறோம்? பாவமில்லாதவர், பரிபூர்ணமானவர், சன்மார்க்க வாழ்விலே அவர் பரிபூர்ணமானவர் என்று நாம் எண்ணுகிறோம். ஆனால் பரிசுத்தம் என்கிற சொல்லுக்கு ஒரு பொருள், வேறுபட்டவர்,
குறிந்திருக்கிறவர். அதான் அந்த கண்ணாடி கடல்னு சொன்னவன், கண்ணாடி கடல் அவர் குறித்திருக்கப்பட்டவர் என்பதை காட்டுகிறது இல்லையா? அதே தன்மையை தான் பரிசுத்த என்கிற சொல்லும் காட்டுகிறது. படைப்பு அவரை பார்த்து நீர் குறித்தெடுக்கப்பட்டவர், நீர் தனிப்பட்டவர், நீர் பிரத்யேகமானவர் என்று சொல்வது விசேஷமான ஒரு காரியம். ஏன் இந்த மார்க்கத்தில் படைப்பும் கடவுளும் ஒன்றுதான். படைப்பில் இருக்கிறார் இல்லையா, மரத்தில் இருக்கிறார், கல்லில் இருக்கிறார், எல்லாத்துலேயும் இருக்கிறார், மனிதனையும் இருக்கிறார் என்பது தானே வேதாந்த போதனை. ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம், அவர் வேறுபட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். படைப்பு வேறு, மீட்கப்பட்ட மக்கள் வேறு, அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். அப்போ படைப்பு என்ன பாடுகிறது, அவர் நித்தியமானவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர், கர்த்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வு இல்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஒன்றாவது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலமேலும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது படைப்பு தேவனை ஆராதிக்கிறது. இந்த நான்கு பிரதிநிதிகள் மூலமாக படைப்பே அவரை தொழுகிறது என்று பார்க்கிறோம். அப்படி அவரை ஆராதிக்கும் பொழுது 10வது வசனம், 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள். ஆராதனை பற்றி 4வது 5வது அதிகாரங்களிலே அநேக சத்தியங்களை நாம் பார்க்கிறோம். நீங்க பிரசங்கம் பண்ண வேண்டும் சொன்னா ஆராதனையை பற்றி, ஆராதிப்பதை பற்றி இந்த 2 அதிகாரங்களில் இருந்து அநேக சத்தியங்களை எடுத்து துதிக்கலாம், எடுத்து போதிக்கலாம். நாம் ஆராதிக்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நாம் ஆராதிக்கிறவர் பிரித்தெடுக்கப்பட்டவர், பிரத்யேகமானவர், அவரை நம்மோடு குழப்பி விடக்கூடாது, அவர் தனிப்பட்டவர், தனித்தன்மை உள்ளவர். இன்னும் நாம் ஆராதிக்கிறவரை எப்படி ஆராதிக்க வேண்டும், வணக்கமாய் விழுந்து தாழ்மையை காட்டுகிறது இல்லையா? இப்போ சிலர் வந்து எல்லாரும் முழங்கால் போட வேண்டும், அது ஒரு நல்ல பழக்கம் தான். இல்லை எல்லாரும் அப்படியே சாஸ்தாரமாய் விழுந்து வணங்க வேண்டும், அதுவும் ஒரு நல்ல பழக்கம் தான். ஆனால் சாஸ்தாரமாய் விழுந்தாலும் சரி, முழங்கால் போட்டாலும் சரி, உள்ளத்தில் நிற்கலாம் இல்லையா, உள்ளத்தில் நின்று கொண்டே இருக்கலாம், தாழ்த்தாதபடி பெருமையோடு ஆங்காரமாக உள்ளத்தில் இருக்கலாம். ஒரு தாய் ஒரு சின்ன பிள்ளையோட கார்ல போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த அம்மா காரை ஓட்டிக்கொண்டு போகும்போது இந்த பிள்ளை பக்கத்துல சீட்ல எழுதி நின்று குளிச்சுட்டு இருந்தான். அப்போ அம்மா சொன்னாங்க, உட்காரு உட்காரு, என்னால ஓட்ட முடியல, உட்காருன்னு சொன்னாங்க. அவன் கேட்கல, பிடிவாதமா நின்றுகிட்டே இருந்தான். பிறகு காரை கொஞ்சம் நிறுத்தி 4 அடி கொடுத்து உட்காரு உட்கார்ந்து பிறகு காரை ஓட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ அவளுக்கு அவருடைய பெருமை பாதிக்கப்பட்டது. சின்ன பிள்ளைனாலும் பெருமை இருக்கு இல்லையா, பெருமை பாதிக்கப்பட்டது. அப்போ அவன் சொன்னால், அம்மா கிட்டம்மா நான் உட்கார்ந்துருக்கேன் நீங்க நினைக்கிறீங்க, வெளியில தான் உட்கார்ந்துருக்கிறேன், உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறேன்னு சொன்னான். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள நின்றுட்டு இருக்கிற ஆட்கள் உண்டு. ஆராதனை சொல்லும் பொழுது உலகம் போடுவோம், போட்ட மட்டும் போதாது, சாஸ்தாரமா விழுந்து படிக்கலாம், அது மட்டும் போதாது, முழுவதும் உள்ளத்துல நாம் சாஸ்தாரமாய் விழுந்தவர்களை போல் படிந்திருக்கவே அந்த மனப்பான்மை ரொம்ப தேவை. ஆண்டவரே, நீ பிரித்தெடுக்கப்பட்டவர், நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீ உயர்ந்தவர், நீ நியாயத்தை இருக்கிறவர் என்று சொல்லி வணங்கினார்கள். தாழ விழுந்து வணங்கினார்கள், வணக்கமாய் விழுந்து வணங்கினார்கள். பிறகு தொழுது கொண்டார்கள், உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். பிறகு 3வது, தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள். பார்த்தீர்களா, எல்லா ராஜ்யங்களும் உம்முடைய ராஜ்யத்திற்கு முன்பாக பணிய வேண்டும், என்னுடைய கிரீடம் எனக்கு மகிமையாயிருப்பது, எனக்கு மேன்மையாயிருப்பது, எல்லாவற்றையும் முன்பாக கீழே வைக்க. ஆராதனையில அப்படிப்பட்ட ஒரு முழு அர்ப்பணம் இருக்குமே. நீ தந்தது, நீ கொடுத்த மேன்மை, நீ கொடுத்த உயர்வு, நீ கொடுத்த கிரீடம் எல்லாவற்றையும் வைக்கணும். உம்முடைய ராஜ்யம், என்னுடைய குட்டி ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்துக்கு அடிபணிய வேண்டும் என்பது ஆராதனையில் இருக்கு. அருமையான தெய்வ மக்களே, உயர்த்தப்பட வேண்டியவர் நம்முடைய தேவர், உயர்த்தப்பட வேண்டும். அவருக்கு முன்பாக எல்லா பெருமையும், எல்லா ராஜ்யங்களும், எல்லா மேன்மையும் தாழ்த்தப்பட்டு அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆராதனை.
இப்படிப்பட்ட ஆராதனை நம்முடைய சபைகளிலே நம்முடைய தனி வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீட்கப்பட்ட மக்கள் அதிகமாக ஆராதித்தார். 11 என்ன சொன்னார்கள்? கர்த்தாவே, கர்த்தர் என்கிற சொல்லை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் என்கிற சொல் யெகோவா என்கிற சொல் அது. யெகோவாவாகிய தேவன் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்ட விதமாக இருக்கிறது என்றார்கள். அப்போ 4 அதிகாரத்தில் யார் ஆராதிக்கப்பட்டது? படைத்தவர். ஞாபகப்படுத்திக்கொள்வோம், 4 அதிகாரத்தில் ஆராதனை படைத்தவருக்கு, அவருடைய படைப்பிற்காக அவரை துதித்து படைத்தவரை ஆராதிக்கிறார். 5 அதிகாரத்தில் மீட்கப்பட்டவர் ஆராதிக்கப்படுகிறார். எல்லா ராஜ்யங்களும் எல்லா மேன்மையும் தாழ்த்தப்பட்டு அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இதுதான் ஆராதனை. இப்படிப்பட்ட ஆராதனை நம்முடைய சபைகளிலே நம்முடைய தனி வாழ்விலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மீட்கப்பட்ட மக்கள் அதிகமாக ஆராதித்தார். 11 என்ன சொன்னார்கள்? கர்த்தாவே, கர்த்தர் என்கிற சொல்லை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் என்கிற சொல் யெகோவா என்கிற சொல் அது. யெகோவாவாகிய தேவன் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உங்களுடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்ட விதமாக இருக்கிறது என்றார்கள். அப்போ 4 அதிகாரத்தில் யார் ஆராதிக்கப்பட்டது? படைத்தவர். ஞாபகப்படுத்திக்கொள்வோம், 4 அதிகாரத்தில் ஆராதனை படைத்தவருக்கு, அவருடைய படைப்பிற்காக அவரை துதித்து படைத்தவரை ஆராதிக்கிறார். 5 அதிகாரத்தில் மீட்கப்பட்டவர் ஆராதிக்கப்படுகிறார். மீட்கிறவர், மீட்கப்பட்டவர் அல்ல, மீட்கிறவர், மீட்பர் ஆராதிக்கப்படுகிறார். அங்கே படைத்தவர், இங்கே மீட்கிறவர், கிரியேட்டர், ரிடீமர். அது ஒரு வேறுபாடு இந்த 2 அதிகாரங்களுக்குள்ள. இப்போ 5 அதிகாரத்துக்கு வருவோம். 5 அதிகாரத்தில் 2 பிரிவுகள் நீங்களே வாசித்தீர்களானால் இந்த 2 பிரிவுகளை காணலாம். முதல் பிரிவு முதல் 5 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அது முத்திரை போடப்பட்ட புஸ்தகத்தை பற்றியது. முத்திரையிட்ட புத்தகம், அதுதான் முதல் பிரிவு. முத்திரிக்கப்பட்ட, முத்திரையிடப்பட்ட புத்தகம் 1 முதல் 5 வரை. 6 முதல் 14 வரை அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆக இந்த 2 பகுதிகள். இப்போ முத்திரிக்கப்பட்ட புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனம், உள்ளம் புறம்பும் எழுதப்பட்டது. புத்தகம் என்று சொல்லும் பொழுது நாம் வைத்திருக்கிற இப்போ இந்த வேதாம புத்தகம் இருக்கு, இந்த மாதிரி புத்தகம் அல்ல, அது ஒரு சுருள். அந்த நாட்களிலே புத்தகங்கள் எல்லாம் சுருள் வடிவில் இருந்தன. ஸ்க்ரோ, சுருள் வடிவில். அப்போ இது ஒரு ஸ்க்ரோ. அந்த ஸ்க்ரோல்ல உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. ஏன் அது உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது? உள்ளேயும் வெளியே எழுதிட்டா மேலும் எழுதுவதற்கு எந்த இடமும் இல்லை. அதைத்தான் அது காட்டுகிறது. அப்போ தேவனுடைய திட்டங்கள் முழுமையாக இருக்கின்றன. அதுக்கு கூட்டி சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அது இறுதியானது, ஃபைனல் அண்ட் ஆல்சோ கம்ப்ளீட். இறுதியானது, முழுமை பெற்றது. தேவனுடைய திட்டங்கள், எதிர்காலத்தை பற்றிய திட்டங்கள், வரும் நாட்களை பற்றிய திட்டங்கள், தேவனுடைய திட்டங்கள் முழுமை பெற்றவை. அவை யாரும் கூட்டி சேர்க்கக்கூடாதபடி இறுதியானவை. அப்போ கடவுள் போகும் போக பிளான் பண்ணிக்கிட்டே போவாரா? கூட்டி சேர்த்து கொண்டே போவாரா? இல்லை. அவருடைய திட்டங்கள் ஏற்கனவே அவர் நியமித்து விட்டார். அதில் கூட்டி சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. அது நிறைவேறிக்கொண்டே போக வேண்டியதுதான். கூட்டி சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவருடைய திட்டங்கள் ஏற்கனவே முழுமை பெற்றவையா, உறுதியாக்கப்பட்டவையா, இறுதியான திட்டங்களாக இருக்கின்றன. அதைத்தான் உள்ளும் புறம்பும் எழுதியிருக்கிறார் என்பது காட்டுகிறது. கூட்டி சேர்ப்பதற்கு ஒன்றுமில்லை. பிறகு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிற ஒரு புஸ்தகத்தை பார்க்கிறேன் சொல்றாருல்ல. பின்னாலே பாருங்க, 6 முதல் வசனத்துல முதல் முத்திரையை உடைத்தார், 3 வசனத்துல 2 முத்திரையை உடைத்தார், 5 வசனத்துல 3 முத்திரையை உடைத்தார், 7 முத்திரை, 9 முத்திரை, 12 முத்திரை, 7 முத்திரை பின்னால உடைக்கிறார். அப்போ
இது எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், ஒவ்வொரு சுருளும் முத்திரை போடப்பட்டிருந்தது. ஏழு முத்திரைகள் போடப்பட்ட இந்த சுருள், சுருளின் பகுதிகள் சொல்லலாம், ஒரே சுருள் தான், சுருளின் பல பகுதிகள். அப்போ ஒவ்வொரு பகுதியாக உடைக்கப்படும் போது அந்த சுருளில் எழுதப்பட்ட காரியங்கள் நிறைவேறின. சுருளில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கடவுளின் திட்டங்கள், வருங்கால திட்டங்கள், அவருடைய நியாய தீர்ப்புகள், அவருடைய செயல்கள் இந்த சுருளிலே எழுதப்பட்டிருக்கின்றன. அப்போ அதில் ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் போது ஒரே சுருள், ஏழு பகுதிகள், ஏழு முத்திரைகள், ஒவ்வொரு பகுதியும் அதில் உள்ள முத்திரையை உடைக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டவைகள் நிறைவேறுகின்றன. ஏழாம் முத்திரையை உடைக்கும் பொழுது ஏழு எக்காலங்கள், ஏழாவது எக்காலத்தை ஊதும் பொழுது ஏழு கலசங்கள். இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டால் வெளிப்படுத்தின சேஷம் ஆறாம் அதிகாரம் முதல் புரிந்து கொள்ள முடியும். 16வது வசனம் வரைக்கும் புரிந்து கொள்ள முடியும். எப்படி? ஏழு முத்திரைகள், ஏழாவது முத்திரையிலிருந்து ஏழு எக்காலங்கள், ஏழாவது எக்காலத்திலிருந்து ஏழு கலசங்கள். அதற்கு பிறகு 17வது 18வது அதிகாரத்தை பாபிலோனை பற்றி பார்க்கிறோம். 19வது அதிகாரத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெற்றி, 20வது அதிகாரத்தில் 1000 வருஷம் அரசாட்சி, பிறகு நியாயத்தீர்ப்பு, 21, 22 புதிய வானம், புதிய பூமி. இப்படியாக இந்த வெளிப்பட்ட விசேஷத்தை பார்க்கிறோம். அப்போ இந்த 6 முத்திரைகளிலிருந்து ஆரம்பிக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள். உபத்திரவ காலம் என்று சொல்லலாம், ட்ரிபுலேஷன். வலது கரத்தில் இருப்பது அது எதை காட்டுகிறது? அவருடைய அதிகாரத்தின் கீழ், அவருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது. இதெல்லாம் நிறைவேறுவதற்கு அவர் ஆளுகிறவராக இருக்கிறார். தானாவே நிறைவேறவில்லை, ஏதோ புத்தகத்தில் எழுதி வச்சுட்டாரியா, அது அப்படியே நடத்திட்டு போவோம் இல்லை. விதி என்கிற மாதிரி அல்ல, அல்லது கர்மா, அந்த கர்ம வேலை நிறைவேறது போல இல்லை. அவர் கையில் இருக்கிறது, அவர் ஆளுகைக்கு. இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம், இந்த சூழலில் எழுதப்பட்டிருக்கிறதெல்லாம் அவருடைய ஆளுகையின் கீழ் நிறைவேறி கொண்டே வரும். அதுதான் வலது கரத்தில் இருக்கிற அந்த புஸ்தகத்தை பற்றி பார்க்கிறோம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவால் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வெளிப்படுத்த விசேஷத்தில் தேவதூதர்களின் பங்கு என்னவென்று பார்த்தீர்களானால், அதுவே ஒரு நல்ல ஆராய்ச்சி. அவருடைய பங்கு என்ன? தேவன் சொல்லுவதே அவருடைய திட்டங்களை கூறி அறிவிப்பது. மற்றபடி அவர்களுக்கு வேறு பங்கு கிடையாது. ஆட்டுக்குட்டியானவருக்கு இருந்த பங்கு, மீட்கப்பட்ட மூப்பர்களுக்கு இருந்த பங்கு, இந்த மாதிரி பங்கு அவர்களுக்கு இல்லை. கடவுளுடைய தூதுவர்களாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். வெளிப்படுத்த விசேஷத்துக்கும் அதுதான் அவருடைய பணி. இந்த தூதர் என்ன சொல்கிறார்? புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரவாயா. புஸ்தகத்தை திறப்பது என்றால் என்ன? முத்திரைகளை உடைப்பது என்றால் என்ன? இந்த தேவனுடைய திட்டங்களை வெளிப்படுத்துவது, மனித அறியும்படியாக வெளிப்படுத்துவது. இப்பெல்லாம் முத்திரை போட்டு மூடப்பட்டிருக்கிறது. அதை வெளிப்படுத்துவது யார்? பிறகு அதை நிறைவேற்றுவது யார்? முத்திரைகளை உடைப்பது எதை காட்டுகிறது? நிறைவேற்றுவதை காட்டுகிறது. இந்த ரெண்டுக்கும் அதிகாரம் யார் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு? கடவுளுடைய வருங்கால திட்டங்களை வெளிப்படுத்துவது, அந்த வருங்கால திட்டங்களை நிறைவேற்றுவது யார் கையில் கொடுக்கப்பட்டது பார்ப்போம். 3வது வசனம், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாமல் இருந்தது. எந்த சக்திக்கும் இதை செய்ய முடியல. வானத்தில் சொன்னா தேவதூதர்கள், பூமியில் சொன்னா மனிதன், பூமிக்கு கீழ் சொன்னா, பூமிக்கு கீழ் சொன்னா பூமி கீழே உண்மையாகவே இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. அது எதை காட்டுகிறது? சாத்தானுடைய தூதர்கள், அந்தகார சக்திகள். இந்த சக்திகளுக்கும் முடியாது, தூதர்களாலும் முடியாது, சாத்தாண்டிய தூதர்களாலும் முடியாது, மனிதர்களாலும் முடியாது, யாருக்கும் அதை செய்ய முடியாது. 4வது வசனம், ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரமானாக காணப்படாததால். இப்போ ஒரு இன்னும் வந்து நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தூதர்கள் வருங்காலத்தை அறிய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து வரும் நாளையும் நாளிலேயும் தூதர்களும் அறிய மாட்டார்கள். அப்போ பிசாசும் தூதர்களும் வருங்காலத்தை அறிவார்களா? பிசாசும் பிசாசின் தூதர்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குத்தான் எதிர்காலத்தை பற்றி சொல்ல முடியுமே வழிய நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கூட சொல்ல முடியும்.
குறி சொல்லுகிற ஆவிகள் சொல்லுகிறோமே ஒரு அளவுக்கு எதிர்காலத்தை சொல்ல முடியும், ஆனா முழுவதும் எதிர்காலத்தை சொல்ல முடியாது, அவர்களால முடியாது. எதிர்காலம் தேவன் கையில் இருக்கு, எவ்வளவு பாதுகாப்பு பாருங்க. நம்முடைய எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. தூதர்களுக்கு அதுல ஒண்ணுமில்ல, பிசாசுக்கு ஒண்ணுமில்ல, மற்ற மனிதருக்கு ஒண்ணுமில்ல, அவர் கையில் இருக்கு. அப்போ யார் அதை பார்க்க பாத்திரமான காணப்படாதுன்னா, நான் மிகவும் அழுதேன். யோவான் ரொம்ப துக்கப்பட்டு அழுகிறான். இப்போ ஒரு கேள்வி, அவர் அழுவதற்கு காரணம் என்ன? அவர் அழுவதற்கு காரணம் என்ன? ரெண்டு விதமா அதை விளக்கலாம். ஒன்று, ஒருவேளை வரப்போகிற நியாய தீர்ப்புகள், உபத்திரவங்கள் இதையெல்லாம் பற்றி அறிந்தவராய் அவர் அழலாம். ஆனா அது அவ்வளவு சாத்தியம் அல்ல. ஏனென்றால் உடைக்கப்படலன்னு இருக்குது, உடைக்கப்படாத நிலையிலே அவர் அழுகிறார். அப்போ அவர் அழுவதற்கு காரணம் என்ன? இந்த முத்திரைகள் உடைக்கப்படவில்லையானால் கடவுளுடைய திட்டங்கள், மகிமையான மீட்பின் திட்டம் நிறைவேறாது. அது எவ்வளவு பிரதானம் இல்லையா? கடவுளுடைய மீட்பின் திட்டம் நிறைவேறாம போனா எவ்வளவு ஏமாற்றம். வாடு அனுபவிக்கிற உபத்திரப்படுகிற விசுவாசிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதலாவது. உபத்திரப்படுத்தியவர்களுக்கு நியாய தீர்ப்பு இல்லை, இரண்டாவது. பிறகு மீட்பின் முழுமை இல்லை. அடுத்தபடியா புதிய வானம் புதிய பூமி இல்லை. அப்போ இதெல்லாம் கடவுளுடைய மீட்பின் திட்டம் நிறைவேறாமல் போயிடுமே என்று சொல்லி யோவான் அழுகிறான். ஐயோ, இந்த உடைக்க ஆளிலேயே, இந்த நிறைவேற்ற ஆளிலே, இந்த வெளிப்படுத்த ஆளிலே என்று யோவான் அழுகிறான். அப்போ அந்த சமயத்துல ஐந்தாவது வருஷம் மூப்பர்களில் ஒருவர், அந்த 24 பேர்ல ஒருவர், நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வருங்காலம் முழுவதும் அவர் கையில் இருக்கிறது. அதை வெளிப்படுத்தவும் அதை நிறைவேற்றவும் அவரால் தான் முடியும். பிதாவானவர் இந்த அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயம் கொண்டதுனாலே, அதனாலே தான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று அவர் அழைக்கப்படுகிறார். அவர் பாடு அனுபவித்து நமக்காக மறித்து உயிர்த்தெழுந்து உயர்த்தப்பட்டதுனாலே இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது பாருங்க. முதலாவது, யூதா கோத்திரத்து சிங்கம். யூதா கோத்திரத்து சிங்கம், யூதா கோத்திரத்துக்கு சின்னமாக அடையாளமாக சிங்கம் இருந்தது. இதை நாம் ஆதியாகமம் 49 வசனத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசனத்திலே பார்க்கலாம். ஆதியாகமம் 49, யூதாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? 9 வசனம், 49:9 எடுத்து பாருங்கள். யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடக்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? முதல் முறையாக யூதாவுக்கு சின்னம் சிங்கம் என்று இங்கே குறிக்கப்படுகிறது. 10 வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாயப்பிரமாணிக்க அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. யூதாவின் கோத்திரத்தில் சமாதான கர்த்தர் வருவார். அப்போ ஆகையினாலே தான் அவர் யூத சிங்கம், யூத கோத்திரத்து சிங்கம் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். இந்த காரணத்தினால தான் சிங்கம் யூதா கோத்திரத்துக்கு சின்னமாக இருந்தது. யூதா கோத்திரத்தில் அவர் வருவார், சமாதான கர்த்தராய் வருவார். ஆகையினாலே அவர் யூத கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். ஆசரிப்பு கூடாரம் நடு மையத்தில் இருக்கும், சுற்றி எல்லா கோத்திரங்களும் இருக்கும். கிழக்கு பக்கத்தில் முதலாவது இருப்பது யூதா. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் கொடி இருக்கும். அந்த கொடியில 4 கூட்டமாக அந்த கோத்திரங்கள் ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி இருப்பார்கள். யூதாவின் கொடியில சிங்கம். பிறகு அடுத்த கூட்டம், அதாவது 3 கோத்திரங்கள் உள்ள அந்த கூட்டத்திற்கு கொடியில கழுகு இருக்கும். அடுத்த கூட்டத்திற்கு கொடியில காளை இருக்கும், எருது இருக்கும். அடுத்த கூட்டத்துக்கு கொடியில மனுஷ முகம் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த 4 தொடர்ந்து நாம் வேதத்துல பார்க்கிறோம். ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ள கோத்திரங்களின் கொடியில இந்த 4 பார்க்கலாம். கடவுள் நோவோடு பண்ணின உடன்படிக்கையில இந்த 4 பார்க்கலாம். எசேக்கியலுக்கு கிடைத்த ஒரு தரிசனம், அதை எடுத்து பாருங்க. எசேக்கியல் முதல் அதிகாரத்துல அங்கேயும் இந்த 4 நாம் பார்க்கலாம். எசேக்கியல் முதல் அதிகாரம்
எசேக்கியேல் 1:10 அவைகளுடைய முகங்களின் சாயலாவது அவைகள் என்று சொல்லப்படுவது எதை இங்கே குறிக்கிறது? 5 நாலு ஜீவன்கள் அவைகளின் சாயல் மனுஷ சாயலா இருந்தது என்று சொல்கிறார். படைப்புக்கும் மனுஷனுக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது இல்லையா? மனுஷனையும் பூமியிலிருந்து உருவாக்கினார், மற்ற மிருகங்கள் எல்லாமே தேவனால் உருவாக்கப்பட்டது. அப்போ மனுஷனுக்கும் அவற்றுக்கும் சாயல் இருக்கிறது. பிறகு 10 அவருடைய முகங்களின் சாயலாவது வலது பக்கத்தில் 4 மனுஷ முகமும் சிங்க முகமும், இடது பக்கத்தில் 4 எருது அதாவது காளை முகமும் கழு முகமா இருக்கிறது. அப்போ வெளிப்படுத்த விசேஷத்துல நான் பார்த்த இந்த ஜீவன்களின் சாயல் லோகாவோடு பண்ண உடன்படிக்கையிலே பார்க்கிறோம். பிறகு ஆசிரிப்பு கூடாரத்தை சுற்றி உள்ள கோத்திரங்களின் கொடிகளிலே பார்க்கிறோம். எசேக்கியேல் கிடைத்த தரிசனத்தை பார்க்கிறோம். கடைசியா வெளிப்படுத்த விசேஷத்தை பார்க்கிறோம். அப்போ பரிசுத்தாவியானவர் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இப்படி இந்த 4 ஜீவன்கள் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொன்னேன், அதுல சிங்கமானது யூதா கோத்திரத்துக்கு சின்னமா இருக்கிறது. அந்த யூதா கோத்திரத்தில் வருகிற ராஜாவானபடியினாலே அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்த பேர் என்ன? அவருக்கு தாவீதின் வேருமானவர். பழையற்பட்ட தாவீதின் வேர் என்று அவர் அழைக்கப்படுகிறாரா? மேசியா எடுத்து பார்ப்போம். ஏசாயா 11 முதல் வசனம், ஏசாயா 11:1 எப்படி அழைக்கப்படுகிறார்? ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஈசாயின் வேர், ஈசாயின் வேர் என்றுதான் அழைக்கப்படுகிறார். பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே பவுலும் சொல்கிறார், ரோமர் 15 ஈசாயின் வேர் என்று கூறுகிறார். ஆனா ஈசாயின் வேர் என்று சொன்னால் தாவீதின் வேர் தான். ஈசாயின் மாறம் தானே தாவீது. அப்ப தாவீதின் வேர் என்பதும் ஈசாயின் வேர் என்பதும் ஒன்று, அது மேசியாவை குறிக்கிறது. ஏன் அப்படி தாவீதின் வேர் என்று அழைக்கப்படுகிறார்? தாவீதின் வம்சத்திலே பிறந்தவர், அது ஒரு வியாக்கியம், ஒரு விளக்கம். இன்னொன்று, அவர் தாவீதின் சந்ததியாருக்குமே வேர் போன்றவர், அவர்களை தோற்றுவித்தவர், அவர்களுக்கு ஆதாரமாயிருக்கிறவர். அன்பராகிய இயேசு கிறிஸ்துவோடு பரிசேயர் வாதிட்ட பொழுது அவர் ஒரு பிரச்சனை எழுப்பினார், உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அவருடைய இறுதி நாட்களில் தாவீதின் மாறன் என்று அழைக்கப்படுகிறார். பிறகு தாவீது அவரை பார்த்து ஆண்டவர் என்று சொல்கிறார். எப்படி தாவீதுக்கு குமாரனா இருக்க முடியும், எப்படி தாவீதுக்கு ஆண்டவராக இருக்க முடியும்னு கேட்டார். அவனால பதில் சொல்லவே முடியல. அந்த கேள்விக்கு என்ன விளக்கம்? அவர் தாவீதின் ஆண்டவர், அவருடைய தெய்வீகத்தில் அவர் தாவீதின் குமாரன், அவருடைய மனிதத்துவத்தில் ரெண்டு உண்மை. ஆனா அந்த பரிசெயர் அதை ஏற்றுக்கொள்ளவர், மனிதன் தான் தெய்வ தன்மை உள்ளவராகவும் இருக்கிறார், மேசியாவாகவும் இருக்கிறார் என்று அவர் ஏற்றுக்கொள்ளவர். அதே மாதிரிதான் இங்கே தாவீதின் பேர் தாவீதில் இருந்து வந்தவர், தாவீது தோன்றுவதற்கே காரணமாய் தாவீதுக்கு அடித்தளமாயிருந்தவர். ஒரு பக்கத்துல அவர் தெய்வீக தன்மை உள்ளவர், இன்னொரு பக்கத்துல அவர் மனித தன்மை உள்ளவர். ரெண்டையும் காட்டுகிறது தாவீதின் பேர் என்கிற அந்த சொல். அடுத்தது 6 அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி. நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லவில்லை, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிற போல தோன்றுகிற ஆட்டுக்குட்டி. அதுதான் அந்த சொற்களை நான் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற. இப்ப அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்னு சொல்லல இல்லையா? ரோமன் கத்தோலிக்க ஆராதனையிலே மாசிலே கிறிஸ்துவை சிலுவையில் அறைவது போல அவருடைய நற்கரணை ஆசிரிப்பு இருக்கிறது. அவர் அடிக்கப்படவில்லை, ஒரே தடவை அடிக்கப்பட்டு விட்டார். திரும்ப திரும்ப அவர் அடிக்க வேண்டி அடித்து நாம் நற்பரனை ஆசிரிக்க வேண்டியதில்லை, ஒரே தடவை அடிக்கப்பட்டு விட்டார். ஆனால் அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறார், அதாவது அவருடைய சாவு இப்பொழுதும் பயனுள்ளதா இருக்கிறது. என்றைக்கோ வரலாற்றிலே மறுத்தார் என்பதல்ல, இப்பொழுதும் அவர் அடிக்கப்பட்டது போலவே நமக்கு இருக்கிறார். அதான் அந்த பொருள் இப்பொழுதும் அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் அவருடைய சாவிலிருந்து வருகிற அந்த புண்ணியம், அந்த பாவ பிராயச்சித்தம் எனக்கு கிடைக்கும். புதியதாக அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அடிக்கப்பட்டவராகவே இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து
மறைத்தவராகவே இருக்கிறார். ஞாபகம் வைத்துக்கணும், மரத்துக்கு ஏறி போனாரே, உயிர்த்தெடுத்து அவரை உடலிலே தழும்புகள் இருந்தனாலும் காய தழும்புகள் அது அங்கே இருக்கிறா, நிச்சயமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. உயிர்த்தெடுத்த கிறிஸ்து தெய்வீக தன்மையும் மனிதத்தன்மையும் உள்ளவராக இருக்கிறான். மீட்பிலே அவர் மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டான். தெய்வத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒன்றானவராக அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவர் இருக்கிறார். இது இந்த மார்க்க அவதாரத்துக்கும் கிறிஸ்தவ மார்க்க அவதாரத்துக்கும் உள்ள ஒரு பெரிய வேறுபாடு. பல வேறுபாடுகளிலே இது வந்து இந்து மார்க்க அவதார போதனை என்ன, எப்போதெல்லாம் பாவம் அக்கிரமம் மிகுந்து வருகிறதோ அப்பொழுது விஷ்ணு அல்லது கடவுள் அவதாரம் எடுப்பார். பன்றியா எடுப்பார், ஆமையா எடுப்பார், என்னவாகவும் எடுப்பார். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், ஒரே தடவை பல அவதாரங்கள் இல்லை, ஒரே தடவை மனித காலத்திற்காக தேவன் மனிதனாக வந்தார். அப்போ இன்னொரு முக்கியமான வேறுபாடு, அவர்களுடைய அவதார போதனையில கடவுள் அவதாரமாக வந்துவிட்டு சட்டை மாற்ற மாதிரி மாட்டிக்கிட்டு பிறகு அந்த சட்டையை கலட்டி வச்சுட்டு மறுபடியும் கடவுளாகி விடுவார். இங்க அப்படி இல்லை, அவர் அந்த அவதாரத்தை நிரந்தரமாக எடுத்துக்கொண்டார். அப்போ அவர்களே தெய்வத்தன்மையும் இருக்கிறது, மனிதத்தன்மையும் இருக்கிறது, அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவர் சொல்லோகத்தில் இருக்கிறார். அதுதான் இங்க பார்க்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கு அருகிலே இருக்கிறார். ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நல்லா பாருங்க, சிங்காசனத்தின் மேல் இருக்கிறவராக அவர் காட்டப்படவில்லை. சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். சிங்காசனத்தில் இருக்கிறது யாரு, பிரவானவர். முதல் வசனத்துல அதை பார்த்தோம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். சிங்காசனத்துக்கு அருகிலே ஆட்டுக்குட்டியாக, சிங்காசனத்துக்கு அருகிலே ஆவியானவர், ஸ்ரீஏக தேவனும் அங்கே இருக்கிறார். மூணு நாட்காலி இல்லை, ஒரே நாட்காலி, மூணு பேரும் அங்கே இருப்பதை பார்க்கிறோம். சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அந்த ஆட்டுக்குட்டி ஏழு கொம்புகள் உள்ளதா இருந்தது. இப்போ இத ஒரு ஓவியர் படமா வரைந்தா பயங்கரமான கொடூரமான ஒரு படமா இருக்கும் இல்லையா, ஆனா இதெல்லாம் பொருள் உள்ளது. படமா வரையக்கூடாது, வரைஞ்சி வச்சு அதை வணங்கக்கூடாது. நம்ம நாட்டில் ஒருவேளை படமா வரைஞ்சிட்டு அதை வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இது எதை எடுத்து காட்டுகிறது, ஏழு கொம்புகள் என்று சொன்னால் பூரணமான வல்லமை, கொம்பு வல்லமைக்கு அடையாளமா இருக்கிறது, ஏழு பூரணத்துவத்துக்கு அடையாளமா இருக்கிறது, முழுமையான வல்லமை, பூர்ணமான வல்லமை, ஏழு கனிகள், பூர்ணமான ஞானம், பூர்ணமான வல்லமை, பூர்ணமான ஞானம். பிறகு அந்த கனிகள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஆவிகளே யாம். பரிசுத்தாவியானவர் பற்றி இங்கே சொல்லப்பட்டு பாருங்க, திடமானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், ஆவியானவர். பூமி எங்கும் அனுப்பப்படுகிற ஆவி என்று சொன்னால் எல்லா இடத்திலும் வியாபகரிக்கும், வியாபிக்கும் ஆவியானவர். அப்போ இந்த மூன்று தன்மைகளை எடுத்து பார்ப்போம், சர்வ வல்லமை, சர்வ ஞானம், சர்வ வியாபகம். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஆம்னிபோட்டன்ஸ், ஆம்னிஷியன்ஸ், ஆம்னிப்ரெசன்ஸ். யார் அது, கடவுள். கடவுள் சர்வ வல்லவர், கடவுள் சர்வ ஞானி, கடவுள் சர்வ வியாபக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் தேவன் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அதோடு நிறுத்திக்கொள்வோம். அப்போ அவரை வணங்குவதற்கு அவர் பாத்திரமா, தேவன் அவர், ஆனால் அடிக்கப்பட்டவர், நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டவர், சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபி என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் மீதியுள்ள வசனங்களை பின்னாலே பார்ப்போம். அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமான அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். நாங்கள் தாழ விழுந்து வழிந்து கொள்கிறோம். எங்களுடைய மேன்மை, எங்களுடைய பெருமை எல்லாவற்றையும் சுவாமி உனக்கு முன்பாக தாழ்த்துகிறோம். கிரீடங்களை வைத்து உண்மை வணங்கினார்களே, அதுபோல நாங்களும் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உண்மை பணிந்து கொள்கிறோம். நீ பாத்திரமானவர் ஆண்டவரே, இந்த நாலாவது ஐந்தாவது அதிகாரங்களிலே நீ தகுதி உள்ளவர், பாத்திரமானவர் என்ற சத்தியத்தை அடிக்கடி பார்க்கிறோமே. எங்களுடைய தகுதி உமாறு வருகிறது ஆண்டவரே. உமக்கு முன்பாக ஆராதனையின் ஆவியோடு, துதியின் ஆவியோடு, தாழ்மையின் ஆவியோடு நாங்கள் நடக்க, உழைக்க, ஊழியம் செய்ய எங்களை பார்த்துக்கொள்ள ஆசீர்வதித்தார். இவ்வளவு அதிகாரமும் மேன்மையும் பெற்ற நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர், எங்கள் ஆண்டவராயிருக்கிறீர். எங்கள் தேவைகளுக்கு போதுமானவர். மனபாரத்தோடு, பயத்தோடு, கவலையோடு வந்திருக்கோமானால் நீ சிங்காசனத்தில் இருக்கிறவர், ஆளுகை செலுத்துகிறவர், வருங்காலங்கள் உம்முடைய கையில் இருக்கிறது என்பதை அறிந்த அந்த விசுவாசம்
நாங்கள் செல்ல உதவி செய்யும் உண்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் தாமே. ஆமென். தட்டி நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமை, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமை, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமை, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நம்பிக்கை. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நம்பிக்கை. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவர். எல்லாரும் சேர்ந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் பக்கு மாறாதவரே. தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே, நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே, தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே. யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். யூதா கோத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. எல்லா கரங்களை தட்டி, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவர்
முந்தினவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பின்னினவரும் வந்து மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே. முந்தினவரும் பின்னினவரும் பக்குமார் எல்லாரும் சேர்ந்து உண்மை தூது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உண்மை பொற்றுகிறோம். உண்மை தொழு ஏசுராஜா உண்மையில் மகிழ்கிறோம். உண்மை தூதுகிறோம். உண்மை பொற்றுகிறோம்.